எங்கடா போய் சொல்றீங்க? டேய் சீனா கோபி. டேய் மச்சான் டேய் எங்கடா இருக்கீங்க? ஆ யாரா? ஆமா ஐயா சரக்கா. ஆமா ஏ கண்ணாடி காணுமே. டேய் கண்ணாடி கிறறேன் கண்ணு தெரியல. ஆமா ஐயா அப்பா ஐயா இனிமே சத்தியமா குடிக்கவே கூடாதுப்பா. மச்சான் எந்திரிங்கடா, ரகு காரண்டா வீட்டுல இருந்து போன் அச்சுனே இருக்காங்கடா. இன்னைக்கு அவன் நிச்சயதார்த்தம்டா, கலையும் போனோட நம்மளாம். ரகு மாப்பிள்ளைய காணோம், அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடி. பிடிச்சிட்டேன். ஹேங் ஓவர் இங்கிலீஷ் படம் வெங்கட் பிரபு, வெரி பேட். அதுக்குன்னு அப்படியே வா. என்ன பாட்டு பாடுறான் பாரு? அவன் எந்த பொண்ணு யார? அந்த பொண்ணு நான் எப்படி எங்க வந்த? கரெக்டா சொல்ல, கரெக்டா சொல்லிட்டான். ரகு ஒரு நிமிஷம் வா. என்னடா நேத்து அந்த பொண்ணு தாலி கட்டினாதான் மலையாறு ஊர்ல செக் போஸ்ட் தாண்டினாலே நெட்வொர்க்கே வர மாட்டேங்குது. இதுல எப்படி போட்டோ எடுக்கிறது? ஏய் போட்டோ எடுக்காதுடா நெட்வொர்க். டேய் எல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு செக் பண்ணி பாருங்கடா. நான் எப்ப கேட்டேன் என்ன சொல்றீங்க? நீ நெட்வொர்க்ல எல்லாம் போட்டோ எடுத்துர்க்க. ஃபர்ஸ்ட் டைம் அலையறா மச்சி, தெரியல. அடங்கு. நீ ரவுண்ட் 2 ஆ? ஃபோன் எங்கடி வச்ச? உனக்கு இது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் தெரியுமா? ஓ இதுதான் உங்க பிரச்சனையா? ரகு மெட்ராஸ் விட்டு பெங்களூர்ல போய் செட்டில் ஆகுறேன்டா. என்னது பெங்களூர் போறானா? ஆமா அண்ணே, நம்ம கூட தான் 10 பேர் இருந்தோம். ஒருத்த அமெரிக்கா போயிட்டான், இன்னொருத்த பாம்பே போயிட்டான், இப்ப அதே மாதிரி அவன் பெங்களூர் போறான். இதெல்லாம் பார்த்த முடியாதுண்ணே, இதான் லைஃப். அது சரி, அவங்க எல்லாம் வேலை கிடைச்சு வெளிநாட்டுக்கு போனாங்க. ஆனா ரகு இப்ப மெட்ராஸ் விட்டு போறது காரணம் நீங்க. ஏன்டா அன்னைக்கு லவ்வா ஃப்ரெண்ட்ஷிப்பானு வரும்போது ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம், நட ரோட்ல கால் வந்து மன்னிப்பு கேட்டில. அப்ப இன்னைக்கு என்ன பிரச்சனை உனக்கு? இப்ப என்ன நான் உங்க கால வந்து மணிப்பு கேக்கணும் அவள் தானே? ஐயா உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆச்சு, நீங்க எல்லாம் மாறி போயிட்டீங்க. உங்க பொன்னாட்டி முன்னாடி நல்லா கெத்தா வாழணும், அதான வாழ்க்கை உங்களுக்கு. ஒரு நாள் வீட்டுக்கு வந்து பாரு கெத்தா டார்ச்சரானு. ஏய் சுமாரா கம்னரே, அண்ணே வீட்டுல என்ன பஞ்சாயத்து நடந்து தெரியாம பேசாதானே? எது கெத்தாலும் டைவர்ஸ் குழந்தை தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போறேன்னு சாவடிக்கிறா. சரி ஃபேமிலினா பிரச்சனை இருக்கதான் செய்யும். ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் பேலன்ஸ் பண்றதான்டா லைஃப். வாய் முடிச்சிட்டுப்பா. ஏய் இப்ப ரகு எங்கடா இருக்கான்? வீட்டுல. ஹாய் காய்ஸ், வெரி சூப்பர் சுந்தரி உள்ளியா? மச்சி நீங்கெல்லாம் பண்ண தப்புனால தான் ரகுவோட கல்யாணம் நின்று போச்சு. அதுக்காக நாமெல்லாம் போய் அவங்க அப்பா அம்மா காலில் விழுந்தாது இவங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கிறோம். ஓகே இவன் சொல்கிறது கரெக்டா? நம்ம இப்படியே தேனி கிளம்பி போய் அந்த அனுவோட அப்பா அம்மாவை பார்த்து எப்படியா சமாதானப்படுத்தி ரகுவோட கல்யாணத்தை நடத்தி முடிக்கிறோம். ஐயோ ஐயோ
அரே பாப்ரே, இல்ல உங்கெல்லாம் பார்த்தோம் தெரிஞ்சாலே எங்க வீட்டுல செருப்பால் அடிப்பாங்க. அதுவும் கல்யாணத்துக்காக தேனி வரைக்கும்னா அதான். அதுக்குதான் எங்கிட்ட சூப்பரான ஒரு ஐடியா இருக்கு. மனோகரனுக்கு ஹார்ட் அட்டாக் சொல்லிட்டு நம்ம எல்லாம் ஊருக்கு போறோம். டேய் ஐயோ, பாஸ்ட் டென்ஸ் பிரசன்ட் டென்ஸ் ஆகாத அடிப்பேன். கைஸ், ஐ ஹேவ் an ஐடியா. என்ன, நீ செத்து போனதா நீயே முன்னாடி போய் பூ சொல்ல போறியா? ஐயோ, வயசான காலத்துல ஏன்டா உண்மையை சொல்ல போறோம். தேனி என்னடா திடீர்னு தேனிக்கு? அதான் அந்த ரகு கல்யாணம் நின்று போச்சு இல்லை, அதான் அவங்க வீட்டுக்கு போய் அந்த பொண்ணு வீட்டில் பேசி அதை சால்வ் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு. டே, உண்மை சொல்லி எங்கே போகிறீங்க? அதான் சொன்னேனே, தேனி போயிட்டு வந்துடுறோன்னு. இந்த முகரக்கட்டைகள்லாம் பார்த்தா கல்யாணம் பண்ணி வைக்க போகிற மாதிரியே தெரியுது. உண்மை சொல்லு. ஸ்டாப், நாங்கள்லாம் கோவா போகிறோம். நானே அப்படியெல்லாம் போகும்ல, அந்த சமயத்தில் குடிச்சது. ஃபெனி, ஓ ஓகே, நைஸ், ஓகே ஓகே. வேற யாரும் தெரியும்? இல்லை தெரியாது. ரெண்டு பிடிச்சி கொடுங்க. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. சீஸ், ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். இனி நம்ம பேச போகிற டாபிக் அவார்ட்ஸ், ஆஸ்கர் அவார்ட்ஸ். இந்த உலகத்தில் எல்லாரும் ஆஸ்கர் அவார்ட் தான் ரொம்ப பெருசுன்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன பெருசு, அஞ்சு படத்தை செலக்ட் பண்ணுறாங்க, ஒரு படத்தை தான் அவார்டு தரானுங்க. ஆனால் நம்ம ஊரில் அஞ்சு படம் செலக்ட் பண்ணாங்கன்னா அஞ்சு படத்துக்கு அவார்டு கொடுப்பாங்க. அஞ்சு டைரக்டர் கூப்பிட்டாங்கன்னா அஞ்சு டைரக்டருக்கு அவார்டு கொடுப்பாங்க. அஞ்சு ஹீரோஸை கூப்பிட்டு வச்சு அவங்க எல்லாருக்கும் அவார்டு கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்க கூட வந்த ஃப்ரெண்ட்ஸு, அவங்க டிரைவர்ஸு எல்லாருக்கும் அவார்டு கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எது பெஸ்ட் அவார்டு? எஸ், நம்ம ஊர் அவார்டு தான் பெஸ்ட் அவார்டு. மேலும் லைஃப்பில் பல விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் கார்த்திக் யூடியூப் சேனலை சப்ரைஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என் அக்கௌண்ட் நம்பர் இருக்குது, அதில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அமௌண்ட்டை நீங்கள் போடலாம். நெக்ஸ்ட் ரிவ்யூ யூஎஸ்எல். ஏ குட்டி, நீ எப்போ வந்தங்க? நடத்தலாம் எங்கண்ணா, நான் பசங்களுக்கு ஃபோன் பண்ணால் எல்லாரும் கட் பண்ணுறாங்க, வீட்டில் இருந்துக்கிட்டே இல்லைன்னு சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது? என்னடா ரொம்ப அநியாயம், கொஞ்சம் சைடில் வெட்டலாம். டேய், நீ ஒன்று பண்ணு, எனக்கு ஹார்ட் அட்டாக் ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு எல்லாரும் ஃபோன் பண்ணு, உடனே வந்துடுவாங்க. என்னென்ன நீ சும்மா காமெடி பண்ணிவிட்டு, அதெல்லாம் ஒரு ஃபீலிங்ஸும் கிடையாது. நீயே இருந்து பால் ஊற்றிட்டு காரத்தை முடிச்சுட்டு வானு சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது. நான் ரொம்ப சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன்டா. அட, நானும் சீரியஸாக தான் சொல்கிறேன். ஆ, ஒரு செம்ம ஐடியா. என்ன? உன் ஃபோன் தாயா? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் ஃபோனை கூட. ஹலோ, நான் மனோகரன் அல்ல, சீனு பேசுறேன். டேய் சொல்றா, நைட் புதினா சட்னி முட்டை தோசை பண்ணட்டா? இன்னைக்கு ஒரு நாள் நல்லா சாப்பிடலாமே, வேலை ஆர்டர் பண்ணலாம். டிவில பார்த்தா சூப்பரா இருக்கும், நீங்க சீக்கிரம் வந்து சேருங்க. டேய் சொல்றா, இல்லை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மனோகரனை கடை வரைக்கும் வந்துட்டு போக முடியுமா? மனோகரனை கிடைக்கா? அதெல்லாம் வர முடியாது, வேலை இருக்கு. ஒன்றும் இல்லை, நம்ம ஊரில் டான்ஸ் ஆடணுமே, சொப்பன சுந்தரி. அவ ஊருக்கு வந்திருக்கா, உங்கள் வீட்டு அட்ரஸ்லாம் கேட்டா, நான் தான் மனோகரனை கடையில் பிடிச்சி வச்சிருக்கேன். ஒன்றும் இல்லை, உன் பொண்டாட்டியோட செல்ஃபி எடுக்கணுமா? அவ்வளோதான். என்ன சிக்னல் கிடைக்கல? ஹலோ, தயவுசெய்து அவளை அங்கேயே வச்சுக்கோ, நானே வரேன். கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போகணும் சார், கொஞ்சம் தயவு செய்து சீக்கிரம் வந்துருங்க சார். பொண்ணு பார்க்க போகணுமா? ஆமாம் சார். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிடறாங்க, நான் வரேன். ஆ, போங்க போங்க. ஓ, ஒரு அர்ஜென்ட்டான அவ. ஏன்டா அப்படி போட்டாடிக்கிற? எல்லா பிரச்சனையும் தானே காரணம். உங்ககிட்ட மேட்ச் ஆடுறேன் சொன்னா, உங்ககிட்ட மேட்ச் படி கேட்டா, சரக்கு அடிக்கிறேன் சொன்னா, இல்ல சொப்பன சுந்தரியாவும் வச்சு நடந்து முடிச்சு போ.
போன விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஆனா இப்பெல்லாம் நடக்கிறது கொஞ்சம் கூட தெரியாதுடா. இனிமே என்ன பண்ணுமோ அதை பத்தி யோசிங்க. ஏய் மேட்ச்னு சொன்னதுனாலடா நீங்க பாத்துக்கினா தான சொல்யூஷன். எனக்கு தெரியாதுடா நான் மேட்ச் ஆடலா. யாரா அவரு? மைக்கேல் மதுரை காமராஜன் வரவும் இருக்காரு. Great idea. What a man. டேய் வலி விடுங்கடா, வலி விடுங்க. சூப்பர் சார். தேங்க்யூ சார். அடிக்காதீங்கடா, ஏன் அடிக்கிறீங்க? அவர் சாப்பிட்டு போ சொன்னாரா. டேய் யாரா அவரு? அவர் பேர் செல்லையாடா, என்னோட தூரத்து சொந்தம். அவர்கிட்ட தான் வேலை செய்யறேன். அப்படியே இங்க தங்கிட்டேன். 24 மணி நேரம் குடிச்சிட்டே இருப்பாரா. அவர் பேசுற சில பேருக்கு தான் புரியும், இவனுக்கு புரியும், எனக்கு புரியும், அவ்வளவுதான். சரி அதெல்லாம் ரைட்டு. மேட்ச்னால தானே இவ்வளவு பிரச்சனை. திருப்பி டோர்னமெண்ட்ன்ற பேர்ல பேரை கொடுத்துட்டு அவங்க கூட ஆட சொல்ற. எப்படா என்ன இங்க கெபாசிட்டி தெரியாம பேசுறீங்க. டேய் உங்க கெபாசிட்டி தெரியும்டா, ஒரு நாளைக்கு ரெண்டு ஃபுல் அடிச்சிட்டு குப்பரப்படி தூங்குவீங்க. சச்சினுக்கு முடி வெட்டுறீங்கன்னு ஒரே காரணத்தால தான் உங்களை சும்மா வர்றேன். இவர போய் சச்சினுக்கு முடி வெட்டினாரு. அட ஏன் பையன் சச்சின்டா, ஒரு நாள் செபாகம் கடல இவ திரும்ப கூட்டி ஓட்டாத ஓட்டாத. டேய் அரவிந்த், நீ சொல்றது நல்லா புரியுதுடா. 10 நாளைக்கு இங்க இருந்து திரும்பவும் ரகு அனுவ கரெக்ட் பண்ண வச்சு மெட்ராஸ் கூட்டி வந்துறேன். ஆல் தி பெஸ்ட். ஐ லவ் யூ. ஆ மீட் யூ. சூப்பர் நீங்க. சூப்பர் சூப்பர். அப்புறம் என்னடா, சென்னை சாக்ஸ்னு வர பேரை கொடுத்தாச்சு. எப்படி சென்னையில ராயப்புர ராக்கச ஓட விட்டோம், அதே மாதிரி இந்த ஊர்ல ஒவ்வொருத்தையும் ஓட 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 கம் ஆன். என்னங்கடா, சென்னைக்குள்ள மட்டும்தான்டா நம்ம சாக்ஸ் ராக்கர்ஸ்லாம். இப்ப நம்ம ரகு கல்யாணத்துக்கு ஆட வந்திருக்கோம். இந்த ஊரை பொறுத்தவரை நாம எல்லாருமே சென்னை சாக்ஸ். சூப்பர் மச்சான். ஓகே சூப்பர் மச்சி. தேங்க்ஸ் ராடி. டேய் 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 ஏய் இவர், இது ரகுவோட வாழ்க்கை பிரச்சனை. 10 நாளைக்கு இங்க இருந்து செய்யறது மாதிரி செய்யுங்க, இல்ல உங்களை செஞ்சு அனுப்பிச்சுடுவாங்க. நான் ஊரு கிளம்புறேன். ஆல் தி பெஸ்ட் பாய்ஸ். டேய் என்னடா, ஒரு பேச்சுக்கு வராதீங்கன்னு சொன்னா யாருமே வர மாட்டீங்க. வாங்கடா போய் சண்டை போடலாம். குட்டே, வெளியில 60 கத்தியெல்லாம் வச்சிருக்காங்க. உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. இவங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நான் செத்தா கண்டிப்பா சாமி மாட்டேன்டா. உங்களை தான் வெளியில போக சொல்லியாச்சுல, போங்கப்பா. இங்க நின்று வேலையை கெடுக்காதீங்க. வணக்கம். கோடிமட்டு போலீஸ் ஸ்டேஷன். விளையாட்டுத்துறை அமைச்சர். ஐயா ஐயா ஐயா, இருக்காங்க இருக்காங்க. இந்த ஓரம் சொல்லுங்க ஐயா, இந்த ஓரம். ஐயா ஐயா, மினிஸ்டர் பேசுறீங்க ஐயா. என்னய்யா, என் தொகுதியில இருந்து அங்க வந்து கிரிக்கெட் விளையாட வந்த பசங்களே, கிரிக்கெட் விளையாட விடாம மிரட்டுறீங்களாமே. இல்லைங்கய்யா, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்களே. அந்த பசங்க கிரிக்கெட் விளையாடுறதுக்குன்னே பிறந்த பசங்க. அந்த பசங்களுக்கு நானே என் கையால பேட்ட எடுத்து கொடுத்து விளையாட அனுப்பிச்சிருக்கேன். அந்த பசங்களுக்கு கிரிக்கெட் தாயா உயிர் ஜீவன் எல்லாமே. அவங்களை கிரிக்கெட் விளையாட விடாம தடுக்கிறது மிகப்பெரிய தேசபுரம். ஐயா இல்லைங்கய்யா, நான் தடுக்கலைங்கய்யா. சரி சரி, அந்த ஷார்ட் டீம் கேப்டன் தம்பி கிட்ட கொஞ்சம் ஃபோன் கூட, நான் பேசணும். விளையாட்டுத்துறை அமைச்சர், கேப்டன் யாரியா? சார் நான் தான் சார். தி லெஜெண்ட். போலிங்க ஃபீல்டிங்க தெரியுதா? ஓ ஓகே. ஹலோ. என்ன தம்பி கார்த்திக், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா சார், ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க சார். நீங்க சென்னைக்கு வரும்போது கப்போட தான் வரணும். கப்போட வரேன் சார். ஆமா, ஸ்டேஷன்ல ஏதாவது உங்களை டார்ச்சர் பண்ணாங்களா? இல்ல, அப்பலாம் ஒண்ணும் பண்ணல சார். சரி, அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட போன் கொடு. ஐயா